Hello friends, welcome back to my channel All in Tamil Tips. இன்னைக்கு நாம ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம். அது நம்ம வந்து வெங்காயத்தை வச்சு தான் நம்ம செய்ய போறோம். அது எப்படி செய்யலாங்கறத பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெங்காயத்தை ஸ்லைஸ் ஸ்லைஸாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீளமாக்கில் கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை உதிரி ஆக்கிக்கிறங்க. தனித்தனி பீஸாக இருக்கணும், எல்லாம் அப்படியே ஜாயிண்ட் இருக்கக்கூடிய தனித்தனி பீஸாக இருக்கும்போது அது நல்லாயிருக்கும். நம்ம கையை வச்சு நல்லா பிணைஞ்சோம்னா அந்த பீஸ் வந்து எல்லாமே தனித்தனியாக வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் நல்லா தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. மசாலா பொருள் பார்த்தீங்கன்னா சோம்பு வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு சேர்க்கும்போது ஒரு டேஸ்ட் நல்லா கிடைக்கும், அதுக்காண்டி சோம்பு சேர்த்துக்கிறேங்க. மிளகாய்த்தூள் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து மிளகாய்த்தூள் வந்து நான் வந்து சேர்த்துருக்கேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் போட்டுக்கலாம். அது கூடவே ஒரு சிட்டிக அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க. உப்பு வந்து நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த காரத்துக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கிறேங்க. இது கூடவே கரம் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபஸ்ட் நல்லா பிணைஞ்சிக்கலாம். அந்த மசாலா பொருள் எல்லாமே அந்த வெங்காயத்து கூட நல்லா இறங்குற மாதிரி நம்ம பிணைஞ்சிக்கலாம். ஏன்னா வெங்காயத்தில் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, தண்ணி எல்லாமே அதுலேயே இருக்கும். அது நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா அரிசி மாவு வந்து பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து அரிசி மாவு வந்து நான் கூட சேர்த்துக்கலாம். கடலை மாவு பார்த்தீங்கன்னா ஒரு கிணத்துல நடத்திருக்கேன். நமக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து லைட்டாக சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து சேர்த்துருக்கேன். இது நல்லா நம்ம பிணைஞ்சிட்டு அந்த பதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம பத்தலை அப்படின்னா நம்ம வந்து இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் கூட நம்ம வந்து கடலை மாவு வந்து சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னா. பத்தலை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா நான் பிணைஞ்சிட்ருக்கேன். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மாவு வந்து பத்தலை, அதனால நான் வந்து இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடிக்கும் மாவு சேர்த்து நல்லா நான் வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிணைஞ்சி எடுத்திருக்கேன். இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கையில் வந்து ஒட்டி பார்த்தா அந்தளவுக்கு நமக்கு வந்து ஒட்டக்கூடாது. பாருங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டலை பார்த்தீங்களா, எல்லாமே தனித்தனியாக உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். எல்லாமே மாவு வந்து அதில் கலந்துருக்கு அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இது கூடவே சேர்த்து நம்ம 1 மேஜை கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன். இந்த எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்கிற எண்ணெய், நல்லா கொதிச்ச எண்ணெயில் வந்து கடையில் வச்சுருக்கேன் எண்ணெய். அந்த எண்ணெயில் வந்து ஒரு கரண்டி அளவுக்கு நான் வந்து ஊற்றிருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். இது நம்ம சேர்க்கும்போது எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு கிடைக்கும். இப்போ நீங்கள் பாருங்கள் நமக்கு வந்து எண்ணெய் சேர்க்கும்போது நல்லா மொறுமொறுன்னு நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நான் வந்து எண்ணெயை வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம அதில் வந்து நம்ம இந்த பொருள் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். எண்ணெயை வந்து நான் வந்து சூடு பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சூடு பண்ணிவிட்டு அந்த போகிறதும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே உருண்டையாக ஊட்டிலாம் நம்ம போடவே கூடாது. நல்லா பொழுப்புன்னு இருக்க மாதிரியே நம்ம போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து நல்லா நமக்கு வந்து மொறுமொறுன்னு கிடைக்கும். இந்த மாதிரி பொழுப்புன்னு இருக்க மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து திருப்பி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் வந்து ஓரளவுக்கு போட்டுட்டேன். இப்போ நான் வந்து திருப்பி விட்டுடலாம். பாருங்கள் நீங்கள் அப்பப்போ திருப்பி விட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்திருந்தால் தான் நல்லா மொறுமொறு நமக்கு வந்து கிடைக்கும். இந்த மாதிரி ரெண்டு சைடும் நம்ம நல்லா பொன்னிறமாக வேறு அளவுக்கு நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ நமக்கு ஓரளவுக்கு வெந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டால் நம்ம வந்து பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து நம்ம சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து ஈவினிங் வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க எல்லாருமே சரி நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பசங்க மட்டும் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களாக இருந்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டுக்கு யாரோ ஒரு கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா எல்லாருமே நல்லா இருக்குது, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டை வந்து கண்டிப்பாக எழுதி அனுப்புங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது அது கூடவே இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் சேர்